இன்றைய தினம் அமலாக்கத்துறை காலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவருடைய வீட்டிலையும் அவருடைய மகன் சண்முக சிகாமணி அவருடைய வீட்டிலேயும் இன்றைக்கி சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரம் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, 2011-12 ஆண்டுகளில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற போது பொன்முடியின் மீது போடப்பட்ட ஒரு வழக்கின் மீது 11 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு வந்து அமலாக்கத்துறை தன்னுடைய மூக்கை நுழைத்திருக்கிறது. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் நீதிமன்ற விசாரணை எடுத்து சில வழக்குகள் முடிவு பெற்றிருக்கு. அவர் பேரில் இருக்கிற 2 வழக்குகளில் விடுதலை ஆகியிருக்கிறாரு. இந்த 3வது வழக்கு நடைபெற்று அது முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் தீர்ப்பு வர இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு அதிரடியாக வந்து அமலாக்கத்துறை இன்றைக்கு அவருடைய வீட்டில் ரெய்டு நடத்துவது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த ரெய்டு மூலம் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, அடுத்து நடைபெறக்கூடிய தேர்தலுக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மீது ஏதாவது பழைய வழக்கு இருந்தால் அதையெல்லாம் தூசி தட்டி அதை வந்து அதுக்குள்ளே மூக்க நுழைச்சி அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதன் மூலம் தமிழக மக்கள் மத்தியில் திமுக அமைச்சர்களை பற்றிய ஒரு களங்கத்தை, ஒரு கரையை உருவாக்க வேண்டும் என்றும், எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை இதனால் சீர்குலைக்க வேண்டும் என்றும் திட்டமிட்டு இந்த பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. பாஜகவினுடைய இந்த முயற்சி என்பது நிச்சயமாக வெற்றி பெறாது. நீங்கள் சொல்லுகிற இந்த சோதனை, இந்த ரெய்டு எல்லாமே மேலும் மேலும் பாஜகவை எதிர்த்த பிரச்சாரத்துக்கு, மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகுமே தவிர, இதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதிர்கட்சிகளை மிரட்டிடுறதோ அல்லது திமுகவை மிரட்டி உங்கள் பக்கம் அதனுடைய வேகத்தை குறைப்பதற்கோ பயன்படாது என்பதை நான் அழுத்தமாக இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது இன்றைக்கு அனைத்து கட்சிகளுடைய கூட்டம், பாஜகவை எதிர்த்த தேசிய அளவிலான அனைத்து கட்சியுடைய கூட்டம் இன்று நாளைக்கும் பெங்களூரில் நடைபெறுகிற இந்த சூழ்நிலையில், அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் திமுக தலைவர்களெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிற சூழ்நிலையில் அதை திசை திருப்பணும், அந்த செய்தியை இருட்டடிப்பு செய்யணுங்கிற நோக்கத்தோடு தேசிய அளவில் இந்த ரெய்டு செய்தி முன்னுக்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு திட்டமிட்டு அது செயல்படுகிறது. அது மட்டும் இல்லை, அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் ஒரு மத்திய அரசனுடைய துறை என்ற நிலை மாறி அது ஏதோ பிஜேபியினுடைய ஒரு அமைப்பு போல, ஒரு பிரிவு போல, ஒரு இளைஞரணியை போல செயல்படுகிற ஒரு மோசமான நிலைமை என்பது இன்றைக்கு வந்திருக்கிறது. பாஜக ஆட்சியிலே அரசு சட்ட ரீதியாக செயல்பட வேண்டிய இந்த நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய கைப்பாவையாக எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை அமலாக்கத்துடைய நடவடிக்கையின் மூலம் நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இத்தகைய அமலாக்கத்துடைய செயல்பாட்டை, இந்த ரெய்டு போன்ற நடவடிக்கைகளை வன்மையாக கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏதோ ஊழலை எதிர்த்த நடவடிக்கை என்று அவங்க பெயர் சொல்ல விரும்புகிறாங்க. அப்படியான இந்தியாவிலேயே எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் மட்டும்தான் ஊழல்னு அர்த்தமா? ஏன் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஊழலே நடக்கவில்லையா? அந்த அமைச்சர்கள் பேரில் ஏன் வந்து ரெய்டு போக மாட்டேங்குது? தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர் மீது பல பேர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு அங்கெல்லாம் ஏன் ரெய்டு போக மாட்டேங்குது? பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேரில் ஏராளமான ஊழல் புகார் இருக்கு, அங்கெல்லாம் ஏன் ரெய்டு போக மாட்டேங்குது? ஆகவே இது ஊழல் மீதான நடவடிக்கை என்று சொல்லுவது ஒரு ஏமாற்று வித்தை என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதனால் நீங்கள் ஊழலை எதிர்க்கலை, ஊழலை எதிர்ப்பது போல காட்டி அது அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை மிரட்டி அந்த ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் என்கிற திட்டமிட்ட நோக்கத்தோடு இது நடைபெறுகிறது. இந்த முயற்சி வெற்றி பெறாது. இப்படிப்பட்ட ரெய்டுகள் மேலும் மேலும் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியும் கோபத்தையும் தான் உருவாக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு மத்திய அரசுடைய கொள்கையினால் மிக மோசமான அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தக்காளி விலையிலிருந்து வெங்காயத்துடைய விலையிலிருந்து காய்கறிகள் மற்ற அடிப்படை பொருட்கள் எல்லாமே பல மடங்கு விலைவாசி உயர்ந்து மக்கள் தகித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விலைவாசி கொடுமை போன்றிருக்கிற இந்த பிரச்சனையிலேருந்து மத்திய அரசு தப்பிச்சு கொள்வதுக்கு இப்படியான ரெய்டு நடவடிக்கைகள், இப்படியான நடவடிக்கைகள் செய்துட்டு இதை தலைப்பு செய்தி ஆக்கி மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை திசை திருப்புகிற முயற்சியில் அது ஈடுபட்டிருக்கு செய்கிறாள் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே இத்தகைய முயற்சிகள் வெற்றி பெறாது. இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் வீழ்ச்சி தான் ஏற்படுமே தவிர, அந்த வீழ்ச்சியிலேருந்து அவங்க மீளுவதற்கு இதையெல்லாம் பயன்படுத்தலாம் நினச்சா அது நடக்காது. பாஜக என்பது ஏற்கனவே ஒரு மூழ்குகிற கப்பல் என்று ஆகிவிட்டது. கடைசியாக 2024 தேர்தலில் அந்த கப்பல் ஒட்டுமொத்தத்தில் மூழ்கடிக்கிற அந்த நிலைமை தான் ஏற்படுமே தவிர, அது மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2012 வழக்கு இன்னைக்கு அது
அதான் சொல்றேன், இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியல. 2017 வழக்கில் 11 ஆம் ஆண்டு நடைபெற்ற வழக்கு முடிய போகுது. ஏதாவது ஒரு பழைய வழக்கை தூசி தட்டி அவங்களுக்கு வந்து அதை நாங்கள் உள்ள நுழையிறதுக்கு அந்த வழக்கு காரணம்னா இது என்ன அர்த்தம்? இது நான் கேட்குறேன், மத்திய அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கே இல்லையா? பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு மீது ஊழல் வழக்கே இல்லையா? நீங்கள் அதெல்லாம் தட்டி தூசி தட்டி எடுக்க மாட்டேங்கிறீங்க. எனவே இது வந்து ஒரு திட்டமிட்ட அரசியல் பழிவாங்க நடவடிக்கை என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை இல்லை, நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா, இப்போ ஏற்கனவே அவர் மீது இருக்கிற வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குது. நாங்கள் அந்த வழக்கு வேணாம்னு சொல்கிறோமா? அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறத யார் வேணாங்கிற நீதிமன்றத்தில் வரட்டும். இப்போ 2 வழக்கில் அவர் விடுதலை ஆகிருக்கிறாரு. 3வது வழக்கு நடக்கட்டுமே, நீதிமன்ற தீர்ப்பு அவருடைய சொந்த முடிவு எடுக்கட்டுமே. நீங்கள் ஏன் குறுக்க போடுறீங்க அதில்? நீ இப்போ பிரச்சனையே என்னென்னா, வழக்கெல்லாம் விசாரித்து சார்ஜ்ஷீட்டு ஃபைல் பண்ணி சாட்சிகள் விசாரித்து இறுதி முடிவு வரக்கூடிய நேரத்தில் இப்போ நீங்கள் போய் அவங்கள உள்ள நுழைஞ்சி என்ன செய்ய போகிறீங்க? எனவே இதுதான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் ஏதோ நடவடிக்கை எடுக்க வேணாம், விசாரணை, அது வழக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. யார் வேணான்னு சொன்னால் அது உள்ள குறுக்க போந்து நீங்கள் வந்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறீங்க. இதை வந்து திட்டமிட்டு அவங்கள மிரட்டணும்னு நோக்கத்தோடு செய்ய விரும்புகிறீங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. உண்மையிலேயே இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்திருக்கிறது பாஜகவுடைய அடிமடியில அடி வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்களால வந்து இந்த ஒற்றுமையை ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த ஒற்றுமையை எப்படியாவது சீர்குலைக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் வேக வேகமாக இன்றைக்கி வந்து மகாராஷ்டிராவில், இப்போ நீங்கள் அங்கே என்னென்னா மகாராஷ்டிராவில் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இப்போ தேசியவாத காங்கிரஸை 2 உடைக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. ஆனால் ஏன் உடைக்கிறீங்க? இந்த ஒற்றுமையில் இருக்கிற முக்கியமான சரத்பவருடைய கட்சியை உடைச்சது மூலம் இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க பார்க்குறீங்க. என்னதான் நடந்தாலும் தமிழ்நாட்டில் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியல. திமுக கட்சியை 2 உடைக்கிறதுக்கான வாய்ப்பே உங்கள் அந்த கனவில் கூட அது நடக்க போகிறதில்லை. ஆகவே நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் அடுத்து பொன்முடி, இப்படி நீங்கள் படிப்படியாக செய்கிறதுக்கான முயற்சி உங்கள்கிட்ட, திட்டமிட்ட ஏற்பாடு உங்கள்கிட்ட இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். நிச்சயமாக இது இப்போ அதாவது வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளே மக்கள் மத்தியில் கோபத்தை தான் உண்டாக்குது. இந்த நடவடிக்கையை மக்கள் ஆதரிக்க போகிறதில்லை, இதை யாரும் வந்து விரும்புறதில்லை. இந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்வதன் மூலமாகவே பாஜக தனக்குத்தானே சவக்குழியை தோண்டிக்கிதுன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இருந்தாலும் எதிர்கட்சிகள் எல்லாரும் இப்போ முதலமைச்சர் வந்த பிறகு எதிர்கட்சிகள் இதில் எல்லாம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இது தொடர்பாக சேர்ந்து நாம் ஏதாவது ஒன்றுபட்ட இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதலமைச்சரும் திமுக தலைவரும் வற்புறுத்துவோங்கிறத நான் தெரிவிச்சுக்க வருவேன். ஓகேங்களா? நன்றி சார், நன்றி சார். எல்லாருக்கும் ஏற்கனவே இந்த கூட்டத்தில் வந்து அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் இடையே பிரச்சனைகள் அதையெல்லாம் தவிர்த்து தான் இந்த 2வது கூட்டம் நடைபெறுது. இந்த கூட்டத்தில் குறைந்தபட்ச செயல்திட்டம் ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம தரப்பில் ஏதாவது முன்னோடி இருக்காங்களா? இல்லை பல்வேறு கட்சிகள், ஏன்னா ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தார் குறைந்தபட்ச செயல்திட்டத்தை உருவாக்குன்னு நான் ஆலோசனை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது பாயிண்டர்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம பண்ணால் வந்துருக்கோம். இந்த கூட்டத்தை பொறுத்த வரையில், இந்த ஒற்றுமையை பொறுத்த வரையில், பாஜகவை ஆட்சியிலிருந்து வீழ்த்துவது என்கிற ஒற்றை அஜெண்டாவை மையப்படுத்தி தான் இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. வரக்கூடிய தேர்தலில் ஒவ்வொரு மாநில நிலைமைகளுக்கு ஏற்ப பாஜகவை வீழ்த்துவதற்கான ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதற்கான அந்த முயற்சி மேற்கொள்ளும். அதுக்கு மேலே அங்கே இருக்கிற தலைவர்கள் குறைந்தபட்ச திட்டங்கள் மற்றது மேற்கொள்வாங்களா என்னங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்க வேணும். மாநிலங்களில் எப்படி தமிழ்நாட்டில் மாநிலங்களில் பாஜகவை எதிர்த்த திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்குதோ அதே மாதிரி நாடு முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களிலேயும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற பிரத்யேகமான நிலைமைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு பாஜகவை வீழ்த்துவதற்கான ஒரு விரிந்த மேடையை உருவாக்குவது என்கிற அந்த திட்டங்களை அவங்க செயல்படுத்துவாங்கங்கிறது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எதிர்கட்சிகளிடையே நிறைய முரண்பாடு
அதாவது எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்றாங்கன்னா எல்லா கட்சியும் ஒன்னாவே ஒரே கட்சியா மாறிடுதுன்னு அர்த்தம் கிடையாது. எதிர்கட்சிகள் ஒரு பொதுவான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லாரும் ஒன்றிணைகிறாங்க. அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி கொள்கைகள் தனித்தன கோட்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். இதுல எல்லாரும் ஒன்றிணைகிற ஒரே பிரச்சனை பாஜகவை வீழ்த்துவது என்கிற ஒற்றை அஜெண்டாவில் சேர்றோம். வேறு பல பிரச்சனைகளில் சில பிரச்சனைகளில் மாறுபட்ட கருத்து இருக்கும், வேறுபாடு இருக்கும். அது எல்லா கட்சியும் தனித்தனியான கட்சிங்கிற போது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ பாஜக கூட்டணி இருக்குன்னாக்க அந்த கட்சியில் எல்லாரும் ஒன்றாவே இருக்காங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தையே நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம்னு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் 18ஆம் தேதி கூட்டத்துக்கு அவர் கூப்பிடுறாங்களே, அவங்க பொது சிவில் சட்டத்தை நான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற போகிறேங்கிறாங்க. எனவே இந்த மாதிரியான அரசியல் வேறுபாடுகள் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா தனித்தனி கட்சியாக இருக்கிறவங்க ஒரு பொது நிகழ்ச்சி பொது அஜெண்டாவில் ஒன்றா சேர்றாங்க. அதனால் எல்லா வேறுபாடுகளும் களைஞ்சி எல்லா கட்சியும் எந்த வேறுபாடும் இல்லைன்னா அப்புறம் ஏன் தனித்தனி கட்சி எல்லாம் ஒரே கட்சியாக மாறிடலாமே? அது சாத்தியம் இல்லையே. எனவே இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற நிகழ்ச்சியில் பல கட்சிகள் பல கொள்கைகள் கோட்பாடுல மாறுபட்ட கொள்கைகள் கொண்டிருந்தா கூட ஒன்றுபட்ட ஒரு பிரச்சனை பாஜகவை வீழ்த்துவது என்கிற அந்த ஒற்றை அஜெண்டாவில் நாம் எல்லாம் ஒன்றா சேர்வோம். அவ்வளவு.